நற்பவி யோகி ராம் சூரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து நிறைய வந்து நம்மளோட வாழ்வியலில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை நம்மளோட இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதில் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து குளிக்கிறதுல என்னென்ன மாற்றங்கள் பண்ணுனா நம்மளோட ஆரா வந்து கிளென்சிங் ஆகும், நமக்கு வந்து தடைகள் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து ஆரா கிளென்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்ம வந்து ஹீலிங் பண்ணி ஆறாவை கிளென்சிங் பண்ணிக்கலாம், மெடிடேஷன் பண்ணி ஆறாவை கிளென்சிங் பண்ணிக்கலாம். அது எல்லோரும் படிச்சிருந்தால் தான், அந்த சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அதை நம்ம பண்ணிக்க முடியும். அந்த சப்ஜெக்ட் தெரியாதவங்க கூட ஆறா கிளென்சிங் பண்ணிக்கலாம். இதற்கு குறிப்பாக நீங்கள் உங்கள் வீடு எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டாய்லெட்டாக இருந்தாலும், நீங்கள் பெண்கள் அமர்ந்து குளிக்கக்கூடிய, கவனிக்கணும் என்னோட வார்த்தையை, அமர்ந்து தான் பெண்கள் குளிக்கணும், குளிக்கக்கூடிய டாய்லெட்டில் ஒரு கருங்கல் மேலே தான் நீங்கள் உட்காந்து குளிக்கணும். இதுதான் வந்து இதுக்கும் அஸ்ட்ராலஜி ஜோதிடத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதுபோல் கல்லில் கருங்கல், ஒரு சின்ன கருங்கல் வச்சு அது மேலே உட்காந்து குளிங்க. குளிக்கும் குளிக்கிற தண்ணியில் நீங்கள் வந்து கொஞ்சமாக சிட்டிகையாக பச்சை கற்பூரம், பன்னீர், ஏலக்காய் பொடி, கொஞ்சம் போல் பால், சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டு கல்லுப்பு ஃபஸ்ட்டு போட்டு கல்லுப்பில் குளிச்சுருங்க. குளித்து முடிச்சுட்டு கடைசியாக ஒரு 5 மக்கு 4 மக்கு தண்ணி இருக்கும்போது இந்த போல் வாசனாதி திரவியங்களை போட்டு குளிச்சுக்கிட்டு தொடைக்கக்கூடாது, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது வந்து உங்களோட ஆறா உங்களோட ஸ்கின் வந்து அப்சார்ப் பண்ணணும். இந்த நறுமணத்தை, இந்த திரவிய பொடிகளை வந்து நம்மளோட உடம்பு வந்து அப்சார்ப் பண்ணும்போது அது நம்மளோட சக்ராஸ் நல்லா கிளென்சிங் ஆகிட்டு நம்மளோட ஆறாவில் உள்ள நெகட்டிவிட்டி எல்லாமே கிளியர் ஆகும். குளிக்கிறது குறிப்பாக கருங்கல் மேலே தான் உட்காந்து குளிக்கணும். இது வந்து ஒரு மாற்றத்தை நிச்சயமாக எல்லா இடத்துலையுமே கொடுக்கும். தெளிவான மனநிலையில் இருப்பீங்க. நல்ல ஒரு ஆண்களும் இது போன்ற வாசனாதி திரவியங்களை தாராளமாக போட்டு குளிச்சுக்கலாம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.